தமிழகத்தில் காற்றின் திசைவேக மாறுபாடு அதாவது விண்ட் கன்வர்ஜென்ஸ் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், சேலம், தருமபுரி மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், திருவள்ளூர், வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆந்திர கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.